ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டம் வச்சுருக்க எல்லாருமே மேக்ஸிமம் புதினா வச்சு வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க. வாட்டர் பாட்டிலில், பாட்டில், க்ரோ பேக்கில், ட்ரம்முலன்னு நிறைய மெத்தட் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலர் இன்னும் ஒரு படி மேலே போய் மண்ணே இல்லாமல் தண்ணியிலையும் வச்சு வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க. எந்த மெத்தடில் வச்சு வளர்த்தாலும் செடி நல்லா தான் வளரும். அதை நல்லா வளர்க்குற நம்ம கையில் தான் இருக்குது அது செழிப்பாக வளர்கிறதும் இல்லை செத்து போகிறதும். இந்த வீடியோவில் புதினாவை எங்கள் வீட்டில் நான் எப்படி செழிப்பாக வச்சு வளர்த்தேங்கிறதையும், புதினா வச்சு வளர்க்குறதுனால நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்னங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். புதினா, இந்த பேரை கேட்ட உடனே நமக்கு ஞாபகம் வர்றது பிரியாணி தான். பிரியாணி மட்டும் இல்ல, சமையல்ல வாசனை அதிகம் வர சாப்பிட்ட உணவு ஜீரணமாக இந்த புதினாவை அதிகப்படியாக சமையலில் சேர்ப்பாங்க. புதினாவில் ஜீரண சக்தி மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பயன்கள் இருக்குது. அது என்னென்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எங்கள் வீட்டில் இந்த புதினாவை எப்படி நடவு செஞ்சு வளர்த்தேன்னு பார்க்கலாம். மண்கலவையை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா லூஸான சாயில் தான் எடுத்திருக்கேன். 60% கோகோபிட்டு, 30% வெர்மி கம்போஸ்ட்டு, 10% மட்டும்தான் கார்டன் சாயில் சேர்த்துருக்கேன். அடுத்து முக்கியமான விஷயம் க்ரோ பேக். 18x18 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். முக்கால்வாசி கீரை வளர்க்க மாடி தோட்டம் வச்சிருக்க எல்லாருமே பயன்படுத்துற க்ரோ பேக் இதுதான். இது கூடவே நான் 24x12x12 ஸ்கொயர் பாட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக மொத்தத்தில் இந்த புதினாவை வளர்க்கறதுக்கு நல்ல அகலமான ஒரு க்ரோ பேக் இருந்தால் பெஸ்ட். புதினா வளர்க்கறதுக்கு நான் எப்பயுமே வந்து விதைகளை தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விதையை போட்டு அதை முளைக்க வச்சு பாதுகாப்பாக வளர்க்கிற அளவுக்கு என்கிட்ட பொறுமை இல்லை. அதனால நான் எப்பவுமே எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க விவசாய நண்பர்கிட்ட நாட்டு புதினாவை வாங்கிட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணது போக பேலன்ஸை நடவு செஞ்சு வச்சுருவேன். சமையலுக்கு தேவையான புதினா இலைகளை நம்ம பிச்சதுக்கு அப்புறம் அந்த தண்டை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சிருக்க தண்டுல இருந்து நல்லா மெச்சூரான தண்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. அந்த தண்டுல இருந்து புதினா இலையை ஃபுல்லாக பிச்சு போடாமல் நுனியில் உள்ள இலைகளை அப்படியே வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அதே மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்க தண்டுல 3 கணுவாவது மண்ணுக்குள்ளார நம்ம வைக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இதில் ஒன்று மிஸ் ஆனாலும் 1 கணுவில் இருந்து வேர் விட்டு செடி நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக அதை நடவு செய்யும் போது கொஞ்சம் சாச்சு நடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதை சாச்சும் நடலாம், நேராகவும் நடலாம். பட் அந்த 3 கணுவும் மண்ணுக்குள்ளார இருக்கிற மாதிரி பார்த்து நடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த புதினா நல்லா அடர்த்தியாக வளர்றதுனால நடவு செய்யும்போது ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் நடுவில் நிறைய கேப் விட்டு நடவு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மழைக்காலங்களில் நடவு செய்யும்போது இந்த புதினா குச்சிகளை சாதாரண தண்ணியில் அலசிட்டு நடவு செஞ்சாலே போதும். அதுவே சம்மராக இருந்தால் ரூட்டிங் ஹார்மோன் லிக்விடில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் நடவு செய்கிறது செடி நல்லா வேர் விட்டு வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதினா குச்சிகளை நடவு செஞ்சதுக்கப்புறம் தண்ணீர் கொஞ்சமாக ஊற்றி விடுங்க. எப்சம் சால்ட் இருந்தால் எப்சம் சால்ட்டை தண்ணியில் கரைச்சி ஊற்றி விடுங்க. நான் எங்கள் வீட்டில் எப்பயுமே இந்த மெத்தடில் தான் நடவு செய்வேன். நடவு செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அதற்கு தண்ணி தேவைப்படும் போது தண்ணி ஊற்றுவேன். மற்றபடி ஷெட்யூல்லாம் போட்டு உரங்கள் நான் கொடுத்தது கிடையாது. புதினா இலை கொஞ்சம் சோந்த மாதிரி இருந்தாலோ இல்லை பழுத்து போய் இருந்தாலோ அதுக்கு நான் உரம் கொடுப்பேன். அந்த மாதிரி நான் என்ன உரம் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வெர்மி கம்போஸ்ட் கொடுப்பேன், அப்படி இல்லைனா கிச்சன் கம்போஸ்ட் கொடுப்பேன். இந்த புதினாவில் நான் பூச்சி தாக்குதல் பெருசாக பார்த்தது கிடையாது. அதனால் பூச்சி மருந்தோ பூச்சி விரட்டியோ நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது புதினா செடியை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி புதினா குச்சிகளை நடவு செஞ்சு 30 நாளில் செடி நல்லா தலை தலன்னு காடு மாதிரி செழிப்பாக வளர்ந்துடும். நான் நடவு செஞ்ச புதினா குச்சிகள் இப்படி தான் எங்கள் வீட்டில் வளர்ந்துருக்கு. ஓகே, அடுத்ததாக இந்த புதினாவில் உள்ள நன்மைகள் என்னென்னு பார்த்துடலாம். முதல் பலனாக இந்த புதினாவில் அதிகப்படியான நியூட்ரியன்ஸ் இருக்கு. ஃபைபர், விட்டமின் ஏ, விட்டமின் சி, கால்சியம், அயன், ஃபோலேட்டு, மேங்கனீஸ் இந்த மாதிரி சத்துக்கள் நிறையவே இருக்கு. இந்த நியூட்ரியன்ஸ்னால நம்ம கண் பார்வை, இம்யூன் சிஸ்டம், எலும்பு, மூளை மற்றும் நரம்புகள் வலுபெறும். அஜீரண கோளாறு உட்பட வயிற்று பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நல்ல தீர்வாக இது செயல்படும். சளி, இருமல் மற்றும் ஜலதோஷம் மாதிரியான குளிர்கால நோய்களுக்கு இது சிறந்த மருந்தாக செயல்படும். இது மட்டும் இல்லாமல் வாய் துர்நாற்றத்தை போக்க ஆஸ்துமா, சைனஸ், அலர்ஜி போன்றவற்றிற்கும் மருந்தாக இதை எடுத்துக்கலாம். இந்த புதினாவை எல்லாரும் எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, சிலர் தவிர்ப்பது நல்லது. குடல் இறக்கம், கல்லீரல் பாதிப்பு, பித்தக்குழாய் அடைப்பு இருக்கிறவங்க உங்களுடைய மருத்துவர்கள் ஆலோசனை பெற்று இந்த புதினா இலையை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. புதினால இருந்து எடுக்கப்படும் எண்ணெயை எக்காரணம் கொண்டும் குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. நிறைய நன்மைகள் கொண்ட இந்த புதினாவை வீட்டில் வச்சு வளர்த்து உணவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை நம்மளால் பாதுகாத்துக்க முடியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு நாட்டு விதைகள் தேவைப்பட்டால் நம்ம எம்டிபி கார்டன் ஸ்டோரை விசிட் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம், உங்கள் வீடு தேடி இந்த விதைகள் வந்து சேர்ந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.